வணக்கம் மக்களே. உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் வரிசையில் நம்ம இந்தியா 7வது இடத்துல இருக்குங்க. நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குங்க. சரி, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 28 மாநிலங்களில் எந்த மாநிலம் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலன்றதை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற முதல் 10 மிகப்பெரிய மாநிலங்கள் என்ன என்னன்றதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம இந்த லிஸ்ட்டில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, முதல் மாநிலம் இது, இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டை எப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சென்டிமீட்டர் மூலமாக நம்ம அளப்புறோம். அதே நம்ம அளக்க போகிறது ஒரு மாநிலம்ன்ற போது அதை எப்படி அளப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மூலமாக அளப்போங்க. அதாவது சதுர கிலோமீட்டர், 4 மூலையும் 1 கிலோமீட்டர் அப்படின்றது தான் ஒரு சதுர கிலோமீட்டர். அந்த வகைப்படுத்தல் மூலமாக தான் நம்ம முதல் 10 மிகப்பெரிய மாநிலங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை நம்ம கீழே இருந்து மேலே வர வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அந்த மாநிலம் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குது, அதாவது நம்ம பர்சன்டேஜ் முறையில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது போன்ற நிறைய டாப் 10 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண டாப் 10 வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே கமெண்ட்லையும் மேலே ஐ பட்டன்லையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி மக்களே, நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற மிகப்பெரிய மாநிலம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 130,058 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் 3.96% ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் சத்தீஸ்கர். சத்தீஸ்கருடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 135,191 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த மாநிலம் இந்தியாவுடைய 4.11% ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக 8வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் ஒடிசா. ஒடிசாவுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 155,707 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியாவில் ஒடிசாவுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 4.74%. அடுத்தபடியாக 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிற மாநிலம் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 160,205 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஆந்திர பிரதேஷோட ஹோல் ஆக்குபைடு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 4.87%. அடுத்தபடியாக நம்ம 6வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் கர்நாடகா. கர்நாடகாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 191,791 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த கர்நாடகா மாநிலம் நம்ம இந்தியாவில் 5.83% இடங்களை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக இந்தியாவோட மிகப்பெரிய 5வது மாநிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத். குஜராத்தோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 196,024 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். குஜராத் மொத்தமாக 5.96% இடங்களை இந்தியாவில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 240,928 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். உத்தரப்பிரதேஷோடைய மொத்த இடத்தோட விகிதம் 5.96%. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியன் எக்கனாமியில் மகாராஷ்டிராவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 307,713 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியாவில் 9.36% இடங்களை மகாராஷ்டிரா மட்டுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 308,252 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதில் மத்திய பிரதேஷில் இருக்கிற லேண்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 9.38%. இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான். ராஜஸ்தானுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 342,239 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் 10.41% இடங்களில் ராஜஸ்தான் மட்டுமே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பரப்பளவில் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் என்னன்றதை பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இது போன்ற இன்னொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.